காந்தியடிகளின் 154 ஆண்டு பிறந்தநாளும் காமராஜரின் 48 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தேமுதிக துணைச் செயலர் பார்த்தசாரதி இருவரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் அமைத்துள்ள காந்தி மண்டபத்தில் காந்தி அடிகளின் 154 ஆண்டு பிறந்தநாளும் காமராஜரின் 48 நினைவு நாளை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழக துணைச் செயலர் பார்த்தசாரதி இரு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாக தோன்றியுள்ளது என்றும் இதை தடுக்கும் விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேமுதிக சார்பாக வலியுறுத்துவதாக தெரிவித்தார். தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய 154 ஜெயந்தி விழாவும் கர்ம வீர காமராஜருடைய 48 நினைவு நாள் விழாவை தேமுதிக சார்பாக கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்றைக்கு காந்தியடிகளுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த ஆண்டு காந்தி பிறந்தநாளிலே தேமுதிக சார்பாக மது இல்லா தமிழகம், போதை இல்லா கலாச்சாரம், வெடிகுண்டு இல்லா தமிழகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அறிக்கை கொடுத்து தமிழகம் முழுவதும் இந்த பதாகையோடு காந்தி அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் நாங்கள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே போதை கலாச்சாரம் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது, அதே போல வெடிகுண்டு கலாச்சாரமும் அதிகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தடுக்கும் வகையிலே தமிழக அரசு சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் கேப்டன் அவர்களும் தேமுதிக அவர்களும் நாங்கள் தாய்மூடம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் போது மாவட்ட செயலாளர் VC ஆனந்த், முகமது, வட்டச் செயலாளர் ராஜன் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.